அனைவருக்கும் வணக்கம். பிறர்க்கு உதவியாயிருப்போம், பிறரை தூக்கிவிட குனிபவனே உலகில் உயர்ந்த மனிதன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். உன்னால் முடிந்த உதவியை பிறர்க்கு செய், மனதாலும் பிறர் கேடு நினையாதே. எல்லோரும் நன்றாய் வாழ வேண்டும் என்று பரந்த எண்ணம் கொள். முடிந்தபோது என்ற அளவு மனதாலும் உடலாலும் சொல்லாலும் பணத்தாலும் உதவி செய். தெரிந்தவர் தெரியாதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் வேண்டாம். அப்படி உதவி செய்யும் போது அதில் கிடைக்கின்ற இன்பம், துன்பம், நிம்மதி, பெருமை மிக மிக அதிகம். அதை அனுபவத்தில் உணர்ந்தாதான் தெரியும். உனக்கு முதலில் குடும்பம் நினைவிற்கு வரும், அது இயல்பு, அது தவறல்ல. உன் குடும்பம் தவிர்த்து அடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் உறவினரை விட நெருங்கியவன். எல்ஃபோ என்பாரின் கருத்துதான் பதில். உன் வீட்டுக்கு அருகில்தான் பொதுநலம் பிறக்கிறது. நபிகள் நாயகம் இது குறித்து நிறைய பேசுவார். அண்டை வீடு உனக்கு விட்டு கொடுத்து கூட தவறில்லை. வீட்டின் அருகில் பகையே கூடாது. அவரிடம் நெருக்கமான அன்பு காட்ட வேண்டும். அடுத்தது தெரு, அப்புறம் ஊர், அப்புறம் நாடு, இறுதியில் உலகம். யாதும் ஊரே, யாவரும் கேளே. இந்த வைர வரி புறநா நட்டு பாடல் வரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழன் உலகிற்கு இயற்றிய உயர் தத்துவம். அது உன் சொத்து, உன் இன பெருமை. அது உன் மொழி பெருமை. அதுதான் இன்றைய வேதம். அந்த உணர்வு வந்தால் மட்டுமே உதவும் குணம் வரும். நமக்கென்ன என்று நினைக்காதே. உன் காலில் அடிபட்டால் நெஞ்சில் வலி, வழியில் கண்ணீர். அதுபோல் அடுத்தவன் துயர்கண்டு கலங்கிட வேண்டும். உதவிக்கு தன் கரம் நீள வேண்டும். 1000 சொற்கள் சேர்ந்தாலும் ஒரு செயலை போல் மனங்களின் பதிவதில்லை. உதவி என்கின்ற போது கிப்சன் கருத்து உனக்கு நினைவிற்கு வர வேண்டும். வெறும் வார்த்தைகள் இதமளிக்காது. ஒரு செயல் சிறிதாக இருந்தாலும் உதவி செயல் முக்கியம். அது பண உதவியோ உடல் உதவியோ செயல் முக்கியம். சொல்லாமல் செய்த உதவி உலகினும் பெரிது, வானினும் பெரிது. காலத்தில் செய்கிற உதவி கடலினும் பெரிது என்று கூறும் திருக்குறள். நல்ல நீதிகள், நல்ல செய்திகள் நல்ல மனதில் பசுமையான ஆழமாக பதிய வேண்டும். தெரிந்த குடும்பமா, அவர்கள் துயர்கண்டு நீ துடிக்க வேண்டும். நண்பனுக்கு கஷ்டமா, உன் கை உடுக்க இழந்தவன் கை போல நீள வேண்டும். உதவி தேவை என்று அறிந்ததும் அவ்விடத்தில் நோக்கி நம் கால்கள் நடக்க வேண்டும். அவனே மனிதன், அதுவே மனிதம். மனம் விட்டு இலகியதாக இருப்பினும் இரக்கம் தானாய் பிறக்கும். இரக்கம் பிறந்தால் உள் இறுக்கம் தளரும். உதவி கூட உன் கரம் நீளும். அவனே உலகில் உயர்ந்தவன். உலகமே என் நாடு, நம்மை செய்வதே என் செயல். உலகின் தீமை எங்கு நடந்தாலும் கண்டித்து சொல். உலகில் நன்மை என எதிர்த்து எது தெரிவி, ஆதரித்து சொல். உதவி எனக்கு தேவைப்பட்டாலும் நீ முதல் நபராக ஓடிப்போ, தேடிப்போ. நீ தேவன் என்று நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாளோ அன்று நீ கடவுளாக கருதப்படுகிறாய். நன்றி, வணக்கம்.